தமிழர்கள் இந்த தென்கிழக்காசிய வட்டாரத்திற்கு வந்த காலகட்டம் கிறிஸ்தவத்திற்கு முந்தி என்றே குறிப்பிட்டேன். மூராயங்கார் என்கிற பேரறிஞர் எழுதிய ஒரு நூல் தமிழ் வரலாறு. அந்த நூலிலே ஒரு ஒரு செய்தியை பதிவாக்கி வைத்திருக்கிறார். என்ன செய்தி தெரியுமா? அவர் சொல்கிறார், பண்டைய நாளைய மன்னர்கள் கடல் கடந்து பல ஊர்களுக்கு சென்று சென்று வந்ததின் அடையாளமாக தங்களுடைய கால்களை அந்த நில வந்ததின் அடையாளமாக பாறைகளில் பொறிப்பார்கள். பொறிச்சிட்டு வருவான், பாறையில பொறிச்சிட்டு வந்துட்டு போனன்னு எடை வரலாற்றால் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக வந்ததை நினைவாக செய்வான். பாறையினையும் பொறுப்பான், தூண்களையும் எழுப்புவான், கற்றூண்கள் எழுப்புவான். அது எங்க எழுப்புவான்? கடற்கரையில் எழுப்புவான். கடற்கரை ஏன் கடற்கரை எழுப்புகின்றான்? அவன் கடல் கடந்தான் வந்திருக்கிறான். ஆனால் கடல் அலை அலம்பி 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 செல்ல வேண்டுமா? அப்படி ஒரு பாண்டிய மன்னன் கடல் கடந்து சென்று ஒரு ஊர்ல போயிட்டு தன் கால்களை பதித்து பொறித்து கடல் அலை அலம்பி அலம்பி செல்லும்படியாக செய்தான். அதனால அந்த மன்னனுக்கு என்ன பேர் வைத்தாங்கன்னா, ஆழி வடிம்பு அலம்ப நின்ற பாண்டியன். ஆழி வடிம்பு அலம்ப நின்ற பாண்டியன். ஆழினா என்ன? ஆழமிகுந்த கடல். ஆழமிகுந்த கடலுக்கு ஆழி. வடிம்புனா என்ன? வடிம்பு என்பது தரையை தட்டி மீண்டும் வடிவது. அதனால அலைக்கு பெயர் வடிம்பு. ஆழி வடிம்பு அலம்ப அலம்பி அலம்பி சென்றதுனால ஆழி வடிம்பு அலம்ப நின்ற பாண்டியன் அந்த மன்னனுக்கு பெயர். அந்த ஆழி வடிம்பு அலம்ப நின்ற பாண்டியன் ஒரு ஊருக்கு சென்று தன் காலடியை பொறித்தான். அந்த ஊர் வேற எங்கும் அல்ல, அதுதான் இந்தோனேஷிய தீவு கூட்டம். இந்தோனேஷியாவில் சுமத்ரா பகுதியில் அவன் காலடி பொறித்துவதற்கான அவனுடைய முன்னோர்கள் மாறன் ஸ்ரீமாரன் என்று காலத்தை அந்த ஸ்ரீமாரனுடைய முன்னோன் அவன் பதிவாக்கிற கல்வெட்டுல செதுக்கி வச்சிருக்கிறான். இந்த கல்வெட்டுல செதுக்கி வைத்த செய்தியை இவர் அப்படியே பதிவாக்கி எங்கே பதிப்பிக்கிறார்னா, அவருடைய நூல்ல பதிப்பிக்கிறார். இந்த கல்வெட்டு எழுத்துக்களை எங்க? இந்தோனேசிய தீவு கூட்டங்கள்ல. அதனால இந்தோனேசியால நீங்க போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஊர் பெயர்கள் தமிழ் பெயரா இருக்கும். நான் ஒண்ணு கதை கதை ஒண்ணு விடல. இந்தோனேசியாவில சுமத்ரா இருக்கிறது, சுமத்ரா. இந்த சுமத்ரா தீவுக்கு பழைய பேர் என்ன தெரியுங்களா? லாமுரி தேசம். லாமுரி தேசம் சூனா நல்ல, மதுரானா மதுரை, நன்மதுரை. சுமத்ரா தீவுக்கு அடுத்து ஜாவான ஒரு தீவு இருக்கு. இந்த ஜாவாவுக்கு பழைய பேர் என்ன தெரியுங்களா? மணிமேகலை. அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க? சாவகம். ஆனா நம்முடைய சங்க இலக்கியத்துல என்ன பேர் தெரியுமா? நெல்லினூர், சாலியூர் என்று பெயர். சாலியூர் நெல்லினூர்னு பெயர். ஏன் நெல்லினூர்னு பேரு? அங்க போய் நெல் வயல் விளைச்சலுக்கு, நெல் விளைச்சலுக்கு மிக பொருத்தமான இடமா இருந்திருக்கிறது. நெல் விளைச்சல் செய்திருக்கிறார்கள், அரிசி எடுத்திருக்கிறார்கள், அங்கிருந்து கொண்டு வந்து தமிழகத்துக்கெல்லாம் பரப்பி இருக்கிறான். அங்கேயும் விளைச்சல் செய்தான், இங்கேயும் விளைச்சல் செய்கிறான். அதனால அந்த ஊருக்கு பேர் நெல்லினூர், அந்த ஊருக்கு பேர் சாலியூர், சாலியூர் சாவகம் என்றாயிற்று. இது வரலாற்றுல பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். சாவகம் என்பது தமிழரிட்ட பெயர். இந்த சாவகத்திற்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு வந்து இன்னைக்கும் அதுக்கு பேர் வைக்கிறோம். இன்றைக்கு அந்த தீவுக்கு ஒரு பேர், ஒரு தீவு. அந்த தீவுக்கு பேரு புலாவ் மதுரா. புலாவ் மதுரான்னு பேரு. அந்த புலாவ் மதுரால இருந்து இங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இந்தோனேஷியக்காரர்கள். அதனால நம்ம என்னன்னு சொல்றோம், அவங்கள மதுராக்காரங்கன்னு இந்தோனேஷியக்காரங்களாம் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மதுராக்காரர்கள் அவங்ககிட்ட மட்டும் விளையாடாதீங்க, அவன் வெட்டி போட்டுருவான், ஆளை முடிச்சிருவான். வாங்க, இந்த மதுராகாரம் நிறைய பேர் கருப்பா தான் இருப்பானா? நான் இணையதளத்தில் இதெல்லாம் எடுத்து ஆய்வு செய்கிற பொழுது அவர்களை பத்தி கூறினார்கள். இந்த மதுராக்காரர்கள் அவர்கள் பேசுகிற மொழிக்கு பெயர் பாசா கெரிஞ்சி. பாசா கெரிஞ்சி, அது என்னப்பா அது பாசா கெரிஞ்சி என்று மேல அவர்கள் குரலை எடுத்து ஆய்வு செய்து அவன் எழுதியிருக்கிறான். பாசா கெரிஞ்சி அல்ல பாசா அண்டி துத்தோர்கானோலை ஓராம் ஓராம் புக்கி என்று எழுதுகிறான். என்ன பொருள் என்னயா? பாசா கெரிஞ்சி என்ன விளக்கம் எழுதியிருக்கிறான்? அதாவது கெரிஞ்சி மலைவாழ் மக்களால் பேசப்படுகிற ஒரு மொழி என்று எழுதி வைத்திருக்கிறார். எழுதி மலைவாழ் மக்களால் பேசப்படுகிற ஒரு மொழி சொல்லிட்டு சொல்றான். கெரிஞ்சியினி அடம்ப ரசால் நரிப்படத்தான் குறிஞ்சி என்று எழுதி வச்சிருக்கான். போய் தேடு, இணையதளத்துல பாருங்க, நிறைய பதிவுகள் இருக்கின்றன. எனவே மதுரை தீவு என்பது வெளிப்படையாக தெரிகிறது. மதுரா என்ற சொல் அந்த பாண்டிய மண்ணில் இருக்கிற கூடல் மாநகர மதுரை, அதன் நினைவாக இடப்பட்ட பெயர்.
தமிழர்கள் இன்னொரு ஊருக்கு போனா அந்த ஊருக்கு தங்களுடைய நினைவாக தாங்கள் வாழ்ந்த ஒரு ஊரினுடைய பெயரை வைப்பாங்க. வெள்ளக்காரனாம்பளை வச்சிருக்கலாம், நம்மாலும் வச்சிருக்கலாம். எனவே அது தமிழ் பெயர் என்பது வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு உண்மை. அது மட்டுமல்ல, தொல்காப்பியத்தில் காணப்பட்ட சில சொற்கள், கந்தளி என்ற சொல், கந்தளி என்ற சொல் இன்றைக்கு குந்தாளி என்று விளங்குகிறது. குந்தாளா